அனைவருக்கும் வணக்கம். உக்ரைன் ரஷ்யா ரெண்டு நாடுகளுக்கு இடையில போர் மிக கடுமையாக நடந்துட்டு இருக்குது. எதனால போர் நடக்குது, ஏன் நடக்குது, அதற்குள்ளார இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம விரிவா பேச தேவை இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, என்ன காரணமாக இருந்தாலும் என்ன எதுவாக இருந்தாலும் போர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அழிவு பாதைக்கிட்டு செல்லக்கூடியது. அதுவும் இந்த காலத்துல, வளர்ந்த அறிவியல் வளர்ந்த காலத்துல, நிறைய பாடத்திட்டங்கள், நிறைய புதுசு புதுசான கல்விகள், நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் உலக அளவில் எல்லாம் பரவிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு வளர்ந்து மேம்பட்ட சமூகமாக இருக்க வேண்டிய மனித குலம் அழிவுப்பாதைக்கிட்டு செல்லக்கூடிய இந்த தனிநபர் சுயநலம் லாபத்துக்காக அந்த ஈகோவினால இந்த போர் பிரச்சனை அப்படிங்கிறது அந்த இரு நாடுகளுக்குண்டான வெறும் பிரச்சனை மட்டுமல்ல, இது உலகம் முழுவதும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்க முடியுது. அந்த உக்ரைன் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மக்களே அங்கே உக்ரைன் மேலே போர் தொடுக்காதீங்கன்னு அழுதுகிட்டு போராடக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அந்த மக்களை ரஷ்யாவினர் காவல்துறையினர் கைது செய்கிறாங்க. உக்ரைனில் இருக்கக்கூடிய 18-60 வயது இருக்கக்கூடிய ஆண்கள் அனைவரும் கண்டிப்பாக போரில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்காக அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகள் அனுப்பிச்சுட்டு அந்த தகப்பன்கள் அழக்கூடிய காட்சிகள், அந்த குடும்பம் அழக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்கிறோம். குண்டு மழை பொழியுது, வானத்திலிருந்து விழுது. அப்பாவி மக்கள், பொதுமக்கள் எதுவுமே தெரியாம சாதாரணமாக அன்னாடங்காட்சியாக இருந்து வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடிய தங்களுடைய தினசரி வாழ்க்கையோடு போராடக்கூடிய மக்கள், இந்த அரசியல் எதுவுமே தெரியாத மக்கள் மேல குண்டு விழுந்து அவர்கள் இறக்கக்கூடிய ஒரு கொடூரமான காட்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அமைதியை நோக்கி நகர்றோம், வேர்ல்ட் பிகம் குளோபல் வில்லேஜ்னு சொல்லுவோம், கைக்குள்ளார வந்துடுச்சு உலகம் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய நாம, ஆனால் இந்த மனித நேயத்தையும் அமைதியையும் விரும்பாம நடந்துக்கிறது அப்படிங்கிறது வெறுப்பு பிரச்சாரம் நாடு முழுக்க உலகம் முழுக்க அப்படின்னு எல்லாம் பார்க்கும் பொழுது அது உள்ளபடியே வருத்தம் அடையுது. இன்னும் காட்டுமிராண்டி சமுதாயமாக தான் மக்கள் வாழ்றாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உக்ரைனுடைய அதிபர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மோடி அவர்கள்கிட்ட நீங்க எப்படியாவது பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ரொம்ப ஒரு அந்த நாட்டில் குண்டு மழை பொழிஞ்சிட்டு இருக்குது, மக்கள் செத்துட்டு இருக்கிறாங்க, கையர் நிலையில இருந்துட்டு இருக்கிறாங்க, ஆனா அந்த நாட்டினுடைய அதிபர் நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட கேட்கிறாரு அப்படின்னா, மோடி அவர்கள்கிட்ட கேட்கிறாரு. ஆனால் மோடி எப்பேற்பட்ட ஆளு அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். கண்டிப்பாக மோடி பேசுவார், பேசுனா இவர் கேட்கக்கூடிய இடத்துல ரஷ்ய அதிபர் இருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. காரணம் என்னன்னா, வெறும் போட்டோ போட்டு அரசியல் பண்ணக்கூடிய சீமான் எப்படியோ இலங்கைக்கு போனேன், நான் எனக்கு வந்து கேப்டன் பிரபாகரன் மிக நெருங்கிய நண்பர், ராமகரிலாம் சமைச்சு கொடுத்தாருன்னு சொல்றாருல, அந்த ஒரு போட்டோவை மட்டும் போட்டு எப்படி பீலா விட்டு கதை விட்டுட்டு இருக்கிறாருல, அந்த மாதிரி உலக தலைவர்களோட போய் இவர் டூர் போனவர் யாரு, நம்மளுடைய ஐயா மோடி அவர்கள் டூர் போனவர், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களோடையும் போய் செல்ஃபி எடுத்து போட்டுக்கிட்டாரு. ஆனால் இன்றைக்கு இவர் சொல்லி அந்த போர் நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. இதுவே உக்ரைனுடைய ஒரு தவறான மூவ் அப்படிங்கிறத மோடி அவர்கள்கிட்ட உதவி கேட்கக்கூடிய உக்ரைனுடைய மூவ் அப்படிங்கிறது வந்து மிகவும் தவறான ஒரு மூவ் தான். காரணம் என்னன்னா, மோடி அவர்கள் சொன்னா இங்க உள்ளூர்லேயே யாரும் கேட்கறது கிடையாது, சொந்த நாட்டு மக்கள்கிட்டயுமே அதிகமாக வெறுப்பை சம்பாதித்த ஒரு தலைவர் யாரு அப்படின்னா மோடி. சொந்த மாநிலத்துல சொந்த நாட்டுல இருக்கக்கூடிய இரண்டு மதத்தை சார்ந்தவர்கள் மத்தியில மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி ரயில் எரிப்புகள்லாம் வந்து பல மக்கள் இறந்து சாவதற்கு, சிறுபான்மையின மக்களை ஒடுக்குவதற்கு பல பேர் செத்து போனதுக்கு காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் செத்தது மோடி அவர்கள் ஆட்சியில இருந்த குஜராத்ல முதலமைச்சராக இருக்கும் பொழுதுதான் அந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அந்த அளவிற்கு மனிதத்துவம் மனித நேயம் அப்படின்னா என்னன்னு தெரியாத ஒரு ஆளு நம்ம ஆளு, அவரு மேலதான் அந்த சம்பவங்கள், அந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவங்கள்லாம் அவர் மேல குற்றம் சாட்டப்பட்டுச்சு. நேரடியாக இன்றைக்கு வரைக்கும், அன்றைக்கு அவர் மோடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இருந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்லாம் இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல குற்றம் சுமத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் அது நின்றுச்சா நிக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த விஷயமாக இருந்தாலும், இன்னைக்கு அந்த அதிகாரிகள் களத்தில் இருந்தவர்கள்லாம் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது இவர் நம்மளுடைய நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த
சீனா எல்லை ஓரங்களில் சீனா என்ன பண்ணுது, இங்கே வந்து ஒரு கிராமத்தையே கட்டமைச்சிட்டு இருக்குது இந்தியாவினுடைய எல்லை பகுதிகளில். இவர் என்ன பண்ணுறாரு, நான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்திடுவேன், போய் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் தாக்கிடுவேன், பாகிஸ்தானுக்கே கூட இப்போ ஹெலிகாப்டரில் பறந்து போயிட்டு வருவேன் அப்படின்னு எல்லாம் நம்மக்கிட்ட வீடியோ போட்டு காமிச்சிட்டு இருந்தார், படம் ஓட்டுனார். ஆனால் சைனா எல்லையில் வீடு கட்டுது, 100 வீடுகளை கட்டி ஒரு கிராமம் அமைச்சிடுச்சு. ஆனால் அங்கே போய் நம்மளால் என்ன பண்ண முடியல, ஒரு இப்போ இராணுவத்தை இறக்கி அல்லது அந்த இது பகுதிகளை வந்து இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்ற முடியல. பாகிஸ்தான்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கிடுக்கு பிடி கோபமான பார்வை சைனா கிட்ட போகும் பொழுது அமைதியாயிடுது, சாந்தமாயிடுது, ஏதோ கட்டிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி திரும்பி வந்துடுறாங்க. அதுதான் நம்ம ஆளினுடைய வீரம் வலிமை. ஆனால் உக்ரைன் என்ன பண்ணுது, இன்றைக்கு மோடி அவர்கள்கிட்ட நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லுது. இன்றைக்கி சமூக வலைதளங்களில் மோடி கிட்ட உக்ரைன் பேசுங்க அப்படின்னு சொன்னதை, உக்ரைன் அதிபர் பேசுங்கன்னு சொன்னது மிகப்பெரிய ட்ரால் கண்டென்ட்டாக மாறி ஓடிட்டு இருக்குது. ஆனால் அந்த ரொம்ப நமக்கு உக்ரைன் நினைத்து மிகவும் பாவமாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஒரு கடினமான சூழலில் எதுவுமே செய்ய முடியாதவர்கிட்ட வந்து உதவி கேட்டு நிற்கிறாங்களே, இதனால் அவங்களுக்கு என்ன ஆகுமோ, கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு கவலை. கூடுதலான இன்னொரு கவலை என்னென்னா, ரஷ்யா கிட்ட இருந்து உக்ரைன் காப்பாற்றுங்க அப்படின்னு மோடி கிட்ட சொல்லுது. ஆனால் உக்ரைனில் இருக்கக்கூடிய இந்திய மாணவர்களையே இங்கே இருக்கக்கூடிய மோடி அரசால் காப்பாற்ற முடியல அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க முடிகிறது. இங்கே ஏர் இந்தியா நிறுவனம்ங்கிறது வந்து மிகப்பெரிய அரசு இயந்திரமாக இருந்துச்சு. இந்த மாதிரி போர் நடக்கக்கூடிய இடங்கள், பதட்டமான சூழல்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இந்த ஏர் இந்தியா விமானம் போய் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை பாதுகாப்பாக அழைத்து கொண்டு வரும். இன்னும் உதாரணத்துக்கு இந்த வந்தே பாரத் திட்டம்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பித்து கொரோனா காலத்தில் பேரிடர் காலங்களில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்தியர்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை ஏர் இந்தியா நிறுவனம் செஞ்சிச்சு. ஆனால் அதை திட்டமிட்டு அதை வந்து நஷ்டமாக்குனது யார் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய மோடி அரசு தான். கரெக்டான ஃப்ரீக்குவென்சி, விழா காலங்களில் அதனுடைய ஃப்ரீக்குவென்சியை கம்மி பண்ணுறது, விமானத்துக்குள்ளார இந்த உணவு மட்டும்தான் கொடுப்போம்னு சொல்கிறது, அதற்கான ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி தரமாதிரி பல காரணங்கள் பல செயல் செஞ்சு ஏர் இந்தியா நிறுவனத்தை திட்டமிட்டு அதை வந்து நஷ்டமாக்கி அதை இன்னைக்கு தனியார் கையில் ஒப்படைச்சாச்சு. இன்னைக்கு சொந்தமாக விமான போக்குவரத்து இல்லாத ஒரு நாடாக இந்தியா இருக்குதுன்னா அதற்கு அந்த பெருமை யாருக்கு போய் சேரும் அப்படின்னா மோடி அவர்களை தான் போய் சேரும். இப்போது இந்திய மாணவர்கள் அங்கே 20,000 அதிகமான மாணவர்கள் மருத்துவம் படிக்க போனவங்க, உயர்கல்வி படிக்க போனவங்க உக்ரைனில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல், என்ன ஆகும் அப்படின்னு தெரியாமல் இன்னைக்கு பயந்துட்டுருக்குறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து போன மாணவர்கள் ஒரு 10 அடி தூரம் 20 அடி தூரத்தில் குண்டு விழக்கூடிய அந்த காட்சிகளை செல்ஃபோனில் படம் எடுத்து வீட்டுக்கு அவங்க பெற்றோர்களுக்கு அனுப்புகிறாங்க. அவ்வளவு பக்கத்தில் அந்த மாணவர்கள் குண்டு விழக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கெல்லாம் பதப்பதைப்பு அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் இப்போது மோடி என்ன பண்ணிருக்கிறாரு, தனியார்கிட்ட தாரை வாத்துட்டாரு. இந்த நேரத்தில் இராணுவத்தினுடைய விமானத்தை அனுப்பலாம், ஆனால் இராணுவத்தினுடைய விமானத்தை அனுப்பும் பொழுது பல நாடுகள் பல நேரங்களில் அதற்கு அனுமதி கொடுக்கறதில்லை. ஏன்னா காரணம், அங்கே ஏற்கனவே போர் நடந்துட்டு இருக்கும் பொழுது இன்னொரு நாட்டினுடைய இராணுவ விமானத்தை அனுமதிப்பதற்கு அந்த நாடுகள் அனுமதிக்கிறது கிடையாது. ஆக சொந்த நாட்டு மக்களையே அகதிகளாக தவிக்க விட்டவர் வந்து மோடி, தவிக்க விட்டுட்டு இருக்கிற ஒரு மோடி. கொரோனா காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும், இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் கூலிக்காக வேலைக்காக சென்றவர்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு சரியான போக்குவரத்து வசதி இல்லாமல் 3,000 கிலோமீட்டர் 2,000 கிலோமீட்டர் நடந்தே சென்றதை பார்த்தோம். பல பேர் ரயில் அடிபட்டு செத்ததை பார்த்தோம். பல பேர் போகிற வழியே மயங்கி விழுந்ததை பார்த்தோம். 1,500 கிலோமீட்டர் 2,000 கிலோமீட்டர் சைக்கிள்லேயே மிதித்து போய் அவர்களுடைய மாநிலத்துக்கு போய் சேர்ந்ததெல்லாம் பார்த்தோம். அந்த அளவிற்கு மோசமான ஒரு சூழலில் சொந்த நாட்டு மக்களையே வைத்திருக்கக்கூடிய மோடி அவர்கள்கிட்ட, வெளிநாடுகளில் அகதிகளாக இன்னைக்கு போர் நடக்கக்கூடிய சூழலில் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்திய மாணவர்களை காப்பாற்ற முடியாத அந்த மோடி கிட்ட, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போய் நடத்துவேன் ஆனால் நம்ம சீனா பக்கத்தில் சீனா வந்து எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் எல்லை பகுதிகளில் கிராமங்கள் அமைச்சிச்சுன்னா அதை கேட்க முடியாத மோடி கிட்ட, சொந்தமான ஒரு நாட்டினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பாதுகாப்பு துறையை 100% தனியாருக்காக திறந்துவிட்ட உலகத்திலேயே இருக்கக்கூடிய
ஒரே பிரதமர் அப்படிங்கிற பெருமை இருக்கக்கூடிய மோடி கிட்ட உக்ரைன் இன்னைக்கு வந்து உதவிக்காக நிற்கிறதை பார்க்கும் பொழுது உள்ளபடியே நமக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இந்த போட்டோ போட்டு ஏமாத்துறது, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அரசியல் பண்ணக்கூடியதை பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கிறவர் வந்து மோடி. அவரை போய் இவங்க உக்ரைன் நம்புறாங்களே அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு பயமா இருக்கா? அவர்கள் இன்னைக்கு அதை அவர் உணர்ந்துட்டதாகவே தான் தெரியுது உக்ரைனுடைய அதிபரும். அதனால தான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, இன்றைக்கு பத்திரிகைகள் என்ன வந்திருக்கு அப்படின்னா, உக்ரைனுடைய அதிபர் ரொம்ப மனம் உருகி பேட்டி கொடுத்துருக்கிறாரு. உக்ரைன் பக்கம் நிற்பதற்கு யாரும் இல்லை, ஒரு நிராயுதபாணியாக நிற்கிறோம், நிர்கதியற்று நிற்கிறோம், எந்த நாடுகளும் எங்களுக்கு உதவி இல்லை அப்படின்னு வருத்தத்தோட பேசியிருக்கிறாங்க. உக்ரைன்லையும் ரஷ்யாவிலையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அமைதியை விரும்பக்கூடியவர்கள் இந்த போரை நிறுத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. போர் ஆரம்பித்து 24 மணி நேரத்துக்குள்ளார நம்மளுக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தங்கம் விலை சவரனுக்கு 1,250 ரூபா அதிகரிச்சிருச்சு. ஏன்னா இப்போ தங்கம் விலை 2014 பிறகு கச்சா எண்ணெய் ஒரு பேரல் வந்து $100 அதிகமாயிடுச்சு இந்த போர்னால. இப்போ பெட்ரோல் டீசல் விலை அதிகமாகும், அதே போல் இந்த பங்கு சந்தைகள் சென்செக்ஸ் நிஃப்டி இதெல்லாம் அதிகமாகுது. அதனால பங்கு சந்தை மிகப்பெரிய சரிவை சந்திச்சுட்டு இருக்கு. இப்போ பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாம் லாஸ்ல ஆகுதுன்னா அடுத்து தங்கத்தில் முதலீடு செய்வாங்க. தங்கத்தில் முதலீடு பண்ணும் பொழுது தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும். இங்கே இப்போ பெட்ரோல் டீசல் விலை அதிகரிக்குது, தங்க விலை அதிகரிக்குதுன்னு பார்க்கும் பொழுது உச்சகட்டமாக அடிப்படையான இருக்கக்கூடிய எல்லா பொருட்களினுடைய மூலப்பொருட்களினுடைய விலையும் அதிகமாகும். அன்றாட வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இதெல்லாம் எங்கேயோ 2 நாடுகளுக்கு இடையில ஏற்படக்கூடிய போரினுடைய வெளிப்பாடு. ஆகையினால தொடர்ந்து எல்லாரும் வந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அமெரிக்க நாடுகள் G7 கூட்டமைப்பு எல்லாருமே வந்து ரஷ்யாவை கண்டிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்தியா என்ன பண்ணுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பிரதமர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டார் அப்படிங்கிறது நமக்கு நன்றாக தெரியும். கொரோனா பேரிடர் காலத்திலிருந்து மற்ற இப்போ நடக்கக்கூடிய இந்த உக்ரைனில் நம்ம இந்திய மாணவர்கள் சிக்கி தவிக்கிற வரைக்கும் தொடர்ந்து எதுவுமே செய்யாத ஒரு பிரதமர். அதனால் இந்த போர் அப்படிங்கிறது இதுவாக நடந்து முடிஞ்சால் அல்லது இதற்கு முன்பாக அந்த 2 நாடுகள் சமரசமாக போயிட்டா அப்படி தான், அதுதான் இந்தியாவிற்குமே நல்லது. அதனால் எப்படி உக்ரைன் நாட்டினுடைய அதிபர் மோடியை நம்பி ஏமாறுவதைப் போல இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏமாறலை, அவர்கள் வந்து நிதானமானதாக இருக்கிறாங்க. இவர்களுடைய செயல்பாடுகள் என்ன, இவர்களால் என்ன முடியும் அப்படிங்கிறத நமக்கு தான் தெரியும். ஏன்னா இவர்களால் ஏற்கனவே பல தாக்குதலுக்கு ஆளாகி இவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நாம் இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இந்த போர் மிக சீக்கிரமாக முடிஞ்சிடணும், இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வரணும். குறிப்பாக உக்ரைன்லையும் ரஷ்யாவிலையும் சிக்கி தவிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மக்கள், தமிழக மாணவர்கள், இந்திய மாணவர்கள் பத்திரமாக தாய்நாடு திரும்பணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஆர்வமான கோரிக்கை.